இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா அருள் வாக்கு அதே மாதிரி மருள் வந்து சொல்லக்கூடியது சாமி ஆடி சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டுங்க ஸோ சாமி கேட்க போகிறேன் உடுக்கடிச்சு சாமி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய உண்மைகளாக அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியுமா நாங்களாம் சாமி சொல்ல முடியுமா நிறைய பேர்லாம் கேட்குறீங்க சரியா இந்த மாதிரி எங்கள் ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும்னா இதில் வந்து இந்த கலைங்கிறது என்ன கலைன்னு சொல்லிட்டேன் நினைக்காதிங்க சில பேருக்கு பரம்பரை பரம்பரையாக சில சக்திகள் கிடைக்கும் அவங்க பெரிய மறுளாடி குடும்பமாக இருப்பாங்க மருளாடிங்கிறது வந்து இந்த சாமி கும்பிடும்போது அப்படியே தூக்கி போட்டுரும் அவங்களுக்கு இதெல்லாம் சத்தியமாக உண்மைங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த பரம்பரை பரம்பரையாக இருந்து அவங்க வருவாங்க அதுக்காக அந்த மறுளாடிட்டு வராங்கன்னா அந்த மருளாடுற டைம் வரைக்கும் தான் அந்த சாமி வந்து உடம்புல நிற்கும் இதுக்காக சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய லெவுக்கு பில்டப் கொடுத்து அவங்கள சாமி லெவுக்கு கொண்டு போய் அந்த சுவாமி வந்து இறங்கும் பொழுது தான் அவங்க சுவாமி இதுதான் உண்மை மித்த நேரங்களில் அவங்க ஒரு கூடு புரிஞ்சுக்கணும் கூடுனால் ஒரு ஆன்மா அது தெய்வமே இருக்குங்க இப்போ தெய்வமே இருக்குது ஒரு பத்து பேர் நூறு பேர் உட்காந்துருக்கும் சில பேருக்கு சில தெய்வங்களை நினச்சி வரும்போது தூக்கி அடிக்கும் அப்போது அது அந்த மனுஷனோட சக்தியாக அந்த தெய்வத்தோட சக்தியான அந்த தெய்வம் தான் அந்த கூடை சூஸ் பண்ணும் அந்த கூடை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் இறங்கும் அப்போ இறங்கி சில பேர் சொல்லுவாங்க அது பளிக்கும் நீங்கள் ஜோதிட ரீதியாக போகாம போகாத சில விஷயங்களை கூட அந்த தெய்வம் ரூபத்தில் வந்து சில பேருக்கு அருள் வாக்கு சொல்லுவாங்க சொல்லக்கூடிய தன்மைகளில் வந்து அது பளிச்சிரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது இதில் வந்து சில எப்படி வந்து ஜோதிடம் என்பது உண்மை அப்போ ஜோதிடர்களில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிற மாதிரி இதுலேயும் நிறைய நல்லவர்களும் இருக்கிறார்கள் சில வந்து தப்பான ஆட்களும் இதில் இருக்கத்தான் செய்கிறாங்க இது வந்து எல்லா துறையில் இது மட்டும் கிடையாதுங்க இதில் நம்ம இதை மட்டுமே பிரித்து பிரித்து பார்க்கக்கூடாது இது இதில் மட்டும் கிடையாது எல்லா துறையிலையுமே இருக்குது அது படிப்பாக இருக்கலாம் எந்த துறையாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே நல்ல இதுவும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதில் நம்ம பகுத்தறிந்து நம்ம போய் பார்க்கும் பொழுது அதில் என்ன நம்ம சொல்கிறாங்களோ அதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம செஞ்சிக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இது எல்லாமே உண்மையா உண்மை அதே மாதிரி குறி சொல்கிறாங்களே அப்போ சில பொருள்கள் சில பேர்லாம் எனக்கே கால் பண்ணுறது உண்டுங்க வந்து இது பொருள் தொலைஞ்சி போச்சு என்னை குறி பார்த்து சொல்லுவீங்களா அதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள்ங்க நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்போ குறிப்பாக சொல்கிறாங்களே அந்த வெத்தலை போட்டு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை மை போட்டு பார்க்குறது இது யார் எடுத்துகிட்டு போனாங்க செஞ்சு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அதெல்லாம் உண்மையாக அப்படின்னா இன்றைக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்து சொல்லி ஏன்னா அந்த வகையில் ஆரம்ப காலங்களில் ஒரு பொருள் காணுன்னா என்னுடைய குருநாதர்கள் என்னோடய தாத்தா இந்த லெவலில் இருக்கவங்கெல்லாம் வீடுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ கூட்டம் நிற்பாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா ஸோ ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல பார்க்கறது இல்லை அப்படி காரணம் என்னென்னா இப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம போடுறனால அப்போ அதை நீங்களே தெரிஞ்சிக்கலாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் பயிற்சி நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் பயிற்சின்னா அந்த ஜாதகத்தை பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் அதில் இடம் இருக்குதான்னு வரணும் அது வரும்பொழுது அவங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக சீக்கிரம் வந்துடும் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மெனக்கிடணும் நிறையா சரிங்களா ஏன்னா அந்த மெனக்கிடணும்னா அதுக்குள்ள வழிபாடுகளை சுத்தபத்தமாக இருந்து அதுக்குன்னு சில நேம அனுஷ்டானங்கள் இருக்குது விரதம் இருந்து அந்த மாதிரி பயிற்சிகள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக கற்றுக்கலாம் அப்போ இதை வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னா தப்பான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அப்போ தான் அந்த தேவதா வந்து நமக்கு துணையாக நிற்கும் இல்லைன்னா அந்த தேவதா வந்து நமக்கு துணையாக நிற்காது ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்குங்க அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணும் நான் பண்ணணும் செய்யணும்னு நினைக்கும் பொழுது முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க உங்களுக்கே ஒரு குடும்ப ஜோதிடர் இருந்தால் அந்த குடும்ப ஜோதிடரிடம் போய் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி நமக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியாக இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாங்க எனக்கு ஆழ்நிலை விஷயங்களை மட்டும் நானாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா குலதெய்வத்துக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு ரெகுலராகவே அம்மாவாசை பௌர்ணமி தேய்புறை அஷ்டமி வளர்புற அஷ்டமி பஞ்சமி திதிகளில் வீட்டில் படையல் போடுறது கலசம் கட்டி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறதும் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நான் தெரிஞ்சுட்டால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் அது ஒரு பெரிய பிரயோகமுங்க சரிங்களா அந்த பிரயோகத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் பண்ணித்தரேன் ஆனால் நான் முறையாக நான் இது வந்து பார்க்கணும் நான் வந்து தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த பயிற்சிகள் கற்றுக்கிறது அது முறையான தீட்சைகள் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுனா தான் சில விஷயங்கள் பலிக்கும் அந்த மாதிரி வேணுங்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி தொடர்ந்து இப்போ இந்த இந்த ஆஷாட நவராத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோங்க அதில் நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரியை பற்றி நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போங்க இந்த ஆஷாட நவராத்திரியை பற்றி கொடுக்கும்பொழுது அதை நீங்களும் பண்ணி அந்த பூஜைகளை பண்ணி பயனடையலாம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த பஞ்சாங்க இங்கே பஞ்சாங்க கேலண்டர் மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சென்னை திருச்சியில் நேரடியாக வந்து வாங்கிக்கிறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் ஆனால் ப்ரையார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுங்க சொல்கிற டயத்துக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து ஒத்துழைப்பு கொடுத்திங்கன்னா ஏன்னா கொரோனா டைமாக இருக்கிறதுனால வந்தால் அந்த டயத்துக்கு வந்துட்டு நீங்கள் உடனே கிளம்புற மாதிரி ஜாதகம் பார்க்க மாட்டோங்க அது இலவசமாக தரும் ஜாதகத்துக்குன்னு வந்திங்கன்னா ஃபீஸ் வாங்கி தான் பார்க்குறோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஜாதக பலன் கேட்க அமைச்சர்றீங்க அப்படி நம்ம பார்க்க மாட்டோம் வேணா அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அந்த டயத்தில் நம்ம ஒரு இது சொல்லிஸ் பண்ணும்போதும் சரி எனக்கு ஒரு நாலு ஜாதகம் பாருங்கள் அப்படின்னா அதுக்கு பார்கெயின் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வேணாம் ஸோ அதனால் ஜாதகம் பார்க்க வரணும்னா அதுக்குள்ள பதிவு கட்டணங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும் அன்பர்களே அது மாதிரி வந்து வரும்போது நீங்க அந்த பஞ்சாங்கங்களையும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சிவலிங்கங்கள் நிறைய பேர் இன்னும் எனக்கு கையில வரல நார்த் வந்த அடுத்த முன்னாடியே நிறைய பேருக்கு அனுப்பிச்சாச்சு பட் அந்த ஏப்ரல் மாசத்தை கடைசியிலேருந்து இருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரலை வராதவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துரும் அன்பர்களே வந்த அடுத்த செகண்ட் உங்க வீடு தேடி எல்லாத்துக்கும் அந்த இலவச லிங்கம் நம்ம கொடுக்கறோம்னு சொன்னதும் வீடு தேடி வந்துடும் இப்போ இந்த ஆஷாட நவராத்திரியோட வழிபாடுகள்னு வரும்பொழுது இதில் வந்து ஒரு நாள் வழிபாடுன்றது ஒன்று பண்ணலாம் அஞ்சு நாள் வழிபாடுன்றது ஒன்று பண்ணலாம் ஒம்பது நாள் வழிபாடுங்கிறது ஒன்று பண்ணலாம் இந்த வழிபாடுகளை பண்ணும்பொழுது எல்லா விதமான செல்வ செழிப்பும் வந்து கிடைக்கும் உண்மை அதோட தகவல்களையும் நீங்க தாராளமாக வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஆஷாட நவராத்திரியோட இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாலும் தாராளமாக நீங்க வந்து அதை நீங்க கத்துக்கலாம் அதுக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்லைங்க அந்த வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி அதை நம்ம சில விஷயங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் எப்படி இப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ம சொல்லித்தர போகிறோம் அந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதுவும் இலவசம் தாங்க அதுலேயும் நீங்கள் கலந்துக்கணும்னாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஆன்மீக தகவல்கள் நம்ம இலவசமாக நிறைய பேர் கொடுத்துட்டு வரோம் அதுவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் போது இதுக்காக தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேணாம் அந்த பெய்டு கன்சல்டேஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ண வேணாம் வாட்ஸ்அப்லேயே இந்த இலவச தகவல்கள் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலே எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ திருப்பியும் சொல்கிறேன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இது மட்டும்தான் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருங்க ஸோ அதனால் இந்த நம்பருக்கு மட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா இன்னொரு நம்பர் இருந்து இருக்குது அதை நம்ம எடுத்துட்டோம் ஸோ இதனால் இந்த நம்பரை மட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணும் பொழுது இதோட தகவல்கள் இல்லாமல் நம்ம கொடுத்துருவோம் அன்பர்களை இதோட சேர்த்து நான் எப்பயுமே சொல்கிறது தாங்க உங்கள் குலதெய்வ வழிபாடை வந்து டெஃபினட்டாக நீங்கள் செய்யணும் எந்த ஒரு பரிகார பூஜை பண்ணாலும் சரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறத திண்ணமான கருத்து வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடை விடவே கூடாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்